வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான கருவேப்பிலை சட்னி தான்மா. இது நல்லா வதக்கி அரைச்சது, தக்காளி சேர்க்க தேவையில்லை, சுலபமாக செஞ்சிடலாம். சேர்க்கிற பொருட்களும் கம்மி, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்குமா. ஒரே மாதிரியாக சட்னியாக செஞ்சு கொடுக்காமல் இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயை காய வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 6 காஞ்ச மிளகாய் அதை போட்டு நல்லா கருக விடாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குமா இந்த சட்னி. இட்லி, தோசைக்கு, அடை தோசை, எந்த தோசைனாலும் தோசை வெரைட்டி இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. ரவா தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னி. எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு கை இப்படி கருவேப்பிலையை நல்லா மண்ணு போக நல்லா அலசி எடுத்துட்டு அதையும் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி போதுமா, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. 4 பேர்த்துக்கு சாப்பிட்லாம். பொன்முருவலாக வரணும்னு அவசியம் கிடையாது, அந்த சடசடப்பு போனால் போதும். சும்மா பச்சையாக அரைச்சி கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு கருவேப்பிலையினுடைய வாசனை வந்து ரொம்ப இதாக இருக்கும், கசப்புத்தன்மையாக இருக்கும். இப்படி வதக்கி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்குமா, வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வித்தியாசமாக செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் போதுமா, கருவேப்பிலையுடைய வாசனை தான் தூக்கலாக தெரியணும். இது ஒரு டேஸ்ட்டுக்காகவும் இருக்கும், உங்களுக்கு கணிசமாகவும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த சட்னி. அதையும் போட்டு கண்ணாடி பதம் வரும் பார்த்திங்களா, அதை வதங்கினா போதும், நல்லாயிருக்கும். அதையும் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாம்மா இந்த சட்னிக்கு தேவையானது. ஒன்றுமே இல்லை, மிக்சியில் வதக்கினது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சோண்டு 2 வெள்ளைப்பூடு, தேவையான அளவு புளி உப்பு வச்சு அரைச்சிட்டு இதுக்கு தாளிக்கணும்னு அவசியமே இல்லைம்மா அந்த சட்னிக்கு. நல்லா வதக்கி வதக்கினது மட்டும் போதும், உப்பு புளி போதும். போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. ஒரு சில்லு தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாம்மா, தாளிக்கணும்னு அவசியமே இல்லை. அருமையான சுவையான சட்னிமா இது. இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வித்தியாசமாக இருக்கும், ஒரே பச்சையாக கொடுக்காமல் இப்படி வதக்கி கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நான் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் செஞ்சு பாருங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.